ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. கிருமி நாசினி தயாரிக்க பயன்படுத்தும் உப்பின் தேவை அதிகரித்துள்ளதால் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதுபற்றி ஒரு செய்தி தொகுப்பு. உடலுக்கு உயிர் போன்று உணவுக்கு உப்பு, உப்பில்லா பண்ட குப்பையிலே என்று சும்மாவா சொன்னார்கள். செல்வந்தர் வீட்டினது செருக்கான உணவில் மட்டுமல்லாது அரை வயிற்று கஞ்சியை காய்ச்சி குடிக்கும் அன்றாட காட்சிகள் உணவிலும் முதன்மை பெறுவது உப்பல்லவா. காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலிருந்தே உப்பிற்கும் நமக்கும் உன்னத பந்தம் தொடர்கிறது. பாறை உப்பு, கருப்பு உப்பு என பல வகை உப்பு இருந்தாலும் பல கோடி மக்களின் பசியை தீர்க்கும் உணவில் சேரும் உப்பை அள்ளி தருபவன் கடல் தாயே. அந்த கடல் தாய் பறந்து விரிந்துள்ள பந்தரான தூத்துக்குடி உப்பு உற்பத்தியில் முதலிடமும் இந்திய அளவில் இரண்டாயிரமும் பெற்று விளங்குகிறது. கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க ஊரடங்கு உள்ள போதும் அத்தியாவசிய பணிகள் என்ற அடிப்படையில் விலக்கு அளிக்கப்பட்டதால் வேலையை பெற்றுள்ளார்கள் உப்பள தொழிலாளர்கள். தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் முதல் திருச்செந்தூர் வரை சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளன. இங்கு நடைபெறும் உப்பு உற்பத்தி பணியில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் சுமார் 100,000 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனவரி மாதம் உப்பு உற்பத்தி பணிகள் தொடங்கும் காலம் என்கின்ற நிலையில் இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே இந்த உற்பத்தி பணிகள் தொடங்கின. தொடங்கிய உற்பத்தி பணிகள் மார்ச் மாதத்தில் கொரோனாவின் கோர தாண்டவத்தால் சில நாட்கள் முடங்கியது. உப்பு உற்பத்தி நன்றாக இருக்கும் காலத்தில் இப்படி ஆகிவிட்டதே என பெற்றவர்களை பிரியும் பிள்ளை போல் உப்பள தொழிலாளர்கள் வருந்திய வேளையில் அத்தியாவசிய பணிகள் என்ற அடிப்படையில் அரசு சில கட்டுப்பாடுகளுடன் உற்பத்தி பணிகளுக்கு அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து உப்பள பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தினந்தோறும் அதிகாலை 6 மணி முதல் 3 மணி நேரம் உப்பளங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உப்பு வாருதல், உற்பத்தியான உப்பை சேகரித்தல், அதனை அரைத்தல் மற்றும் பேக்கிங் செய்தல் போன்ற பணிகள் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை செய்யும் போது அனைத்து தொழிலாளர்களும் முகக்கவசம் அணிந்து பணிகளை மேற்கொள்கின்றனர். இவர்கள் இந்த ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரம் அளிக்கும் வகையில் உப்பள தொழில் நடைபெற அனுமதி அளித்த அரசுக்கு நன்றியை தெரிவிக்கின்றனர். தனித்தனியா தான் நின்று வேலை பார்க்கோம். கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் படியே நாங்கள் வேலை பார்க்கோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அரசாங்கத்திலையும் நீங்க தனித்தனியா நின்று வேலை பார்க்கலாமா? நீங்க ஒன்னா மொத்தமா நிக்க கூடாது, மொத்தமா ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. நீங்க மாசு கட்டி தனித்தனியா நின்று வேலையை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது குஜராத்தில் இருந்து இங்கு உப்பு வராததாலும் கொரோனா நோய் கிருமி ஒழிப்பு ரசாயனங்கள் தயாரிப்பதற்காக உப்பின் தேவை அதிக அளவில் உள்ளதாலும் உப்புகள் நல்ல விலைக்கு விற்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பாதிப்புக்கு முன்னால் டன் சுமார் 1,500 வரை போய் கொண்டிருந்தது. இப்போது 2,000 ரூபாய்க்கு மேல அதிகமாகவே விற்பனை ஆகிறது. அது மட்டுமல்ல உப்புக்கு வாண்டட் ரொம்ப அதிகமா இருக்கு. புதிய செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஏ. லக்ஷ்மணன்.